நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகரித்துள்ளது. திங்கட்கிழமை நடைபெற்ற முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலையாக 4.85 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது. கறிக்கோழி விலை 10 ரூபாய் குறைந்து 104 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வேலூரில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த பெண்ணின் உடல் உறுப்புகளை அவரது குடும்பத்தினர் தானம் செய்துள்ளனர். வாலாஜா தகரக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராபர்ட் ஜெபக்குமாரி தம்பதி. 33 வயதான ஜெபக்குமாரி கடந்த 17ஆம் தேதி ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்து மூளை சாவதை அடைந்தார். அவரது இதயம், நுரையீரல், கல்லீரல், 2 சிறுநீரகங்கள் ஆகியவை தானமாக கொடுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியிலிருந்து சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு கடத்தி வரப்பட்ட உயர்ரக மதுபாட்டில்கள் வாகன சோதனையில் பிடிபட்டன. கோட்டக்குப்பம் பகுதியில் மத்திய புலனாய்வு நுண்ணறிவு பிரிவினர் சோதனை நடத்தினர். அப்போது 2 சொகுசு கார்களில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 650 மதுபாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த செல்வராஜ் மற்றும் சார்லஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவலர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் தேங்கியது. காவலர் குடியிருப்பில் 2 வாரங்களுக்கு முன் சீரமைப்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் தேவையற்ற பொருட்கள், கட்டுமான பொருட்கள் போன்றவை கழிவுநீர் கால்வாயில் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் கழிவுநீர் செல்ல முடியாமல் தேங்கி நிற்பதால் கொசு உற்பத்தியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகரித்துள்ளது. திங்கட்கிழமை நடைபெற்ற முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலையாக 4.85 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டன. கறிக்கோழியின் விலை 10 ரூபாய் குறைந்து 104 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சடையாபாளையத்தில் ஏற்கனவே இருந்த விளையாட்டு மைதானம் புனரமைக்கப்பட்டு அண்ணா விளையாட்டு மைதானம் என்ற பெயரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிற கட்சிகளில் இருந்து விலகிய 350க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். ஈரோடு பேருந்து நிலையத்தில் உள்ள பெண்கள் கழிவறை பகுதியில் உலாவிய நபரை பொதுமக்கள் பிடித்து அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இரவு நேரத்தில் அங்கு உலாவிய நபர் கழிவறையில் எட்டி பார்த்ததால் பெண்கள் கூச்சலிட்டுள்ளனர். இதையடுத்து அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த போதும் மதுபோதையில் இருந்ததால் அந்த நபரை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பினர். தென்காசி மாவட்டம் குற்றால மெயினருவியில் தீயணைப்புத் துறையினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். கலைஞரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த ஒத்திகை நடைபெற்றது. வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்கள் மற்றும் பாறையின் இடுக்கில் மாட்டிக்கொண்டவர்களை மீட்பது குறித்து ஒத்திகை செய்து பார்க்கப்பட்டது. இதனை திரளான சுற்றுலா பயணிகளும் வேடிக்கை பார்த்தனர். சர்வதேச கடற்கரை தூய்மை நாளை ஒட்டி காரைக்காலில் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன. இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி கடற்கரை தூய்மை இணக்கம் இணைந்து இதற்கான முன்னெடுப்பில் ஈடுபட்டன. அப்போது காரைக்கால் கடற்கரை, கிளிஞ்சல்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் கடலோர காவல்படையினர் மற்றும் காவல்துறையினர், NCC, NSS மாணவர்கள் உள்ளிட்டோரும் ஈடுபட்டு பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்களை அப்புறப்படுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் செருப்பு கடையின் உரிமையாளரை தாக்கிய இருவரை CCTV காட்சி மூலம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தர்மி சந்தர் என்பவர் தனது கடையில் இருந்தபோது செங்கல்பட்டைச் சேர்ந்த இருவர் காலணி வாங்க வந்துள்ளனர். அப்போது மலிவான விலைக்கு காலணி கேட்க தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த இருவரும் கடையின் உரிமையாளரை தாக்கியதாக கூறப்படுகிறது. Yeah.